நாளை எப்படியாவது அதிகாலை எழுந்துவிட வேண்டும் என்று உறுதியாக ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் காலை பொழுது நாம் எதிர்பார்த்தது போல எத்தனை எல்லாம் அடித்தாலும் நம்மால் எழுந்திருக்க முடிவதில்லை. இப்படி விழித்தெழுவதில் தொடங்கி நமது வாழ்க்கையில் பல்வேறுபட்ட விஷயங்களில் இது இப்படியே தொடர்கிறது. இதனால் நல்ல வெற்றி வாய்ப்புகளை எல்லாம் நாம் தவற விட்டு விடுகிறோம். நண்பர்களே, இதற்கு ஜப்பானியர்கள் நல்ல ஒரு ரகசியத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதை நாமும் தெரிந்து கொண்டால் பல வெற்றிகளை நம்மாலும் படைக்க முடியும். அந்த ரகசியத்தை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஹெக்டர் மிரல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டு பேர் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்காக ஜப்பானின் ஒரு கிராமத்துக்கு செல்ல போகிறார்கள். அந்த கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு அந்த ரகசியம் தெரியும். ஒகிமி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிராமம்தான் அது. அந்த கிராமத்திலே அப்படி என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் உலகத்திலே அதிக வயதான மக்கள், அதிக வயதான அதிகம் பேர் ஒரு கிராமத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் இலகுவாக சர்வசாதாரணமாக 100 வயதை கடந்து விடுகிறார்கள். அதெல்லாம் அவ்வளவு வியப்பான விஷயம் அல்ல. ஆனால் அதிகமான முதிர்ந்த வயதிலும் கூட அவங்களுடைய காரியங்களை அவர்களாகவே செய்து கொள்கிறார்கள். இதுதான் ஆச்சரியமான விஷயம். அவர்கள் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கிறார்கள், நல்ல மன வலிமையோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஜப்பானிய ரகசியம் தெரிந்திருந்தது. இதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஹெக்டர் மிரல் சிறுவரும் ஒகிமிக்கு செல்கிறார்கள், அந்த புத்தகத்தை எழுதி முடிப்பதற்காக. தி ஜப்பனீஸ் சீக்ரெட் டு அ லாங் அண்ட் ஹாப்பி லைஃப் என்பதுதான் அந்த புத்தகம். அவர்கள் அறிந்து கொண்ட ரகசியம் ஐகிகாய், அதாவது வாழ்க்கைக்கான அர்த்தம், வாழ்க்கையின் காரணம். நீங்கள் இந்த வாழ்க்கையை எதற்காக வாழுகிறீர்கள், நீங்கள் எதற்காக இருக்கிறீர்கள், இதை அடிப்படையாக கொண்டதே ஐகிகாய். வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த காரியத்தை செய்யும் போது மாத்திரம் எவ்வளவு நேரம் போனது என்றே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். மணிக்கணக்காக அதற்காக செலவு செய்வீர்கள். நீங்கள் எந்த களைப்பையும் அடைய மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இப்படி உங்களை வாழ்க்கையில் ஆர்வத்தோடு தொடர்ந்து இயங்கச் செய்கிற, ஓடச் செய்கிற அந்த விஷயத்தை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அங்கேதான் ஐகிகாய் ஒளிந்திருக்கிறது. அதுதான் அந்த ஜப்பானிய ரகசியம். அடுத்து மகிழ்ச்சி, தன்னிறைவு, வாழ்க்கையில் சமநிலையை பேணுவது, குடும்பம், தொழில் என்று பல்வேறு அம்சங்கள், இது எல்லாம் வெவ்வேறானவை அல்ல. எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் என்று சொல்லுகிறது ஐகிகாய். இந்த வாழ்க்கையில் நாம் இந்த ரகசியத்தை பயன்படுத்தக்கூடிய இரண்டு வழிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது விஷயம் விழித்தெழுதல். அதிகாலை 4 மணிக்கு அலாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த அலாம் அடிக்க தொடங்கும் போதே பல தடவை ஸ்னூஸ் செய்துவிட்டு மீண்டும் உறங்க சென்று விடுகிறோம். இது நமக்கு பழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களை வாழ்க்கையில் நினைத்து பாருங்கள். ஒரு விமான பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். காலை 9 மணிக்கு விமான பயணம், 7 மணிக்கே விமான நிலையத்தில் இருக்க வேண்டும். அன்று இரவு நமக்கு தூக்கமே வராது. சில சமயங்களில் அதிகாலை 1 மணி 2 மணிக்கு தூங்க சென்று அதிகாலை 4-5 மணிக்கெல்லாம் எழும்பி விடுவோம். 7 மணிக்கு காலை 7 மணிக்கு விமான நிலையத்தில் இருப்போம். அது எப்படியோ நிகழ்ந்து விடுகிறது. ஏனென்றால் அங்கே ஒரு காரணம் இருக்கிறது நாம் அதிகாலை எழுந்து விடுவதற்கு. இதுபோல ஒரு காரணத்தை ஒரு இலக்காக வைத்து கொண்டால் அதிகாலை 4 மணிக்கு விழித்தெழுவது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒரு காரியமாக இருக்காது. இப்படி அந்த ஒரு காரணம் நம்மை அதிகாலை விழித்தெழ செய்வது போல, வாழ்க்கையிலும் ஒரு காரணம் நம்மை வெற்றிக்காக, வெற்றி சிகரத்தை தொடுவதற்காக விழித்தெழ செய்யும். அடுத்து இரண்டாவது விஷயம், இந்த வாழ்க்கையில் நமது பேஷன் எது, அதை கண்டுபிடித்து வாழ்க்கையின் காரணத்தோடு அதை தொடர்பு படுத்தினால் வெற்றிகளை குவிக்க முடியும் என்கிறது அந்த ஜப்பானிய ரகசியம். நாம் இவ்வாறான ஒரு சூழலில் என்ன கஷ்டமான சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்தாலும், அல்லது பிடிக்காத ஒரு தொழிலே செய்தாலும் கூட நம்மால் வெற்றி பெற முடியும். நமக்குள்ளே ஒரு பேஷன் இருக்கும். அந்த பேஷன் சார்ந்த ஒரு தொழிலை நாம் செய்யாமல் போகலாம். உதாரணத்துக்கு அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் உங்களால் அந்த பேஷனை நீங்கள் விரும்பாத தொழிலில் ஈடுபடுத்த முடியும் என்று கற்றுத்தருகிறது இந்த ரகசியம். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய வாழ்க்கை. அவருக்கு பிடித்த துறை, அவருடைய பேஷன் எழுத்தணி அல்லது கிராஃப்ட்மேன்ஷிப், கைவினை திறன் ஆகத்தான் இருந்தது. ஆனால் அவரை உலகம் என்று ஒரு தொழில்நுட்ப முன்னோடி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது.
அவர் என்ன செய்தார் அவருடைய ஆரம்ப காலங்களில். அவருக்கு பிடித்த அந்த கிராஃப்ட்மென்ஷிப்பை, கைவினை திறனில் இருந்து அவருடைய ஆற்றலை கணினிகள் ஸ்மார்ட் போன் மூலமாக வெளிப்படுத்தினார். தொழில்நுட்பத்தை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டார் அவருடைய பேஷனை வெளிப்படுத்துவதற்காக. இந்த நல்ல உதாரணம் நமது வாழ்க்கையில் நாம் விரும்பாத அல்லது நமது பேஷனோடு தொடர்புபடாத ஒரு துறையில் இருந்தாலும் அந்த தொழிலில் எப்படி நமது பேஷனை தொடர்புபடுத்த முடியும் என்று நாம் பார்க்கலாம். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒரு காலம் ஓய்வே இல்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம், பின்பு ஒரு காலம் ஓய்வு பெற்று அப்படியே முடங்கி போய்விடுகிறோம். இந்த ஓட்டமும் வேண்டாம் ஓய்வும் வேண்டாம் என்கிறது ஜப்பானிய ஐகிகாய் ரகசியம். எப்போதும் நமது மனதுக்கு பிடித்த நமது பேஷனை விருப்பத்தோடு ஆர்வத்தோடு எந்த வயதிலும் செய்து கொண்டே இருந்தால் எப்போதும் துடிப்பும் ஆரோக்கியமும் நல்ல மன வலிமையும் நமது வாழ்க்கையில் இருக்கும். அது நல்ல மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரும் என்று நமக்கு இந்த ஜப்பானிய ரகசியம் கற்றுத்தருகிறது. ஜப்பானின் ஒக்கீமி கிராமத்தில் இருக்கக்கூடிய 100 வயதை கடந்த முதியவர்கள் நமது வாழ்க்கைக்கு இந்த நல்ல ரகசியத்தை கற்றுத்தருகிறார்கள். இந்த 2 விஷயங்களினூடாக நமது வாழ்க்கையிலும் நாம் பல்வேறுபட்ட சாதனைகளை படைக்க முடியும். முதலாவது விழித்தெழுதல். அது காலை எழும்புவதற்காக மாத்திரமல்ல, இந்த வாழ்க்கையை ஒரு காரணத்தோடு தொடர்பு படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவதற்கான முதலாவது வழி. 2வது வழி, என்ன சவாலில் என்ன சூழலில் நாம் இருந்தாலும் கூட அங்கே நமது விருப்பத்தை நமது ஆர்வத்தை அதனூடாக வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது. இந்த 2 விஷயங்களும் நிச்சயம் நமக்கு பயன்படும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோடு மறக்காமல் இந்த ஜப்பானிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நான் முதலில் சொன்ன அந்த புத்தகத்தையும் வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதிய ஒருவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் புதிய பதிவுகளுக்கான நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.